ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய நிபந்து சௌரவில் ஃபஸ்ட்டு ஒன்னான தக்ஷின் கி கங்கா கோதாவரி கங்கை மற்றும் கோதாவரி இது இருக்கு இல்லையா இந்த நதிகளை பற்றின ஒரு நிபந்து தான் இது அதை தான் பார்க்க போகிறோம் பட்டி புஸ்தக்கே ஆதார்பர் விவேச்சனாத்மக் லேக் லிக்யே இதை எழுதினவர் வந்து காக்கா காலேல்கர் லேக்க பரிச்சய தக்ஷின் கி கங்கா கோதாவரி நாமக் லேக் காக்கா காலேல்கர் கா ஹே இது வந்து எழுதினவர் வந்து காக்கா காளேல்கர் அவர்கள் காக்கா சாஹப் உச்ச கோட்டி கே விசாரக்தே இவர் வந்து ஒரு உயரிய மிகப்பெரிய உயரிய எண்ணம் கொண்ட ஒரு விசாரக் ஒரு கொள்கை கொண்டவராக ஒரு கருத்தியலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்தார் உன்கி பாஷா பிரவாக்பூர்ண அவர் பிரபாவ்ஷாலி பாஷாகை அவருடைய லாங்குவேஜ் அவர் மொழி அவருடைய மொழி ஆற்றல் அப்படின்றத பிரவாக பூர்ணம் அப்படின்னா ஒரு சரளமான ஒரு மொழியாகவும் பிரபாவ்ஷாலி அப்படின்னா ஒரு ஒரு சக்தி வாய்ந்த அவருடைய லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய விதம் அப்படின்றது வந்து இருந்தது வே கையி பாஷாயே ஜான் தேத்தே அவருக்கு நிறைய மொழிகள் வந்து தெரிந்திருந்தது பிராயக ஹிந்தி மேி மற்றும் குஜராத்தில வந்து எழுதினாரு गुरुदेव रवींद्रनाथ ரவீந்திரநாத் महात्मा மகாத்மா காந்தி से उनकी मित्रता மித்ரதாத்தி ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இவருடைய மித்ரதாத்தி நண்பர்களாக இருந்தன லேக் பரிச்சயா லேக் கை இது வந்து ஆசாதி கே பெகலே சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் எழுதப்பட்ட நிபந்தாகும் இன்மே காக்காஜி கோதாவரி யாத்ரா கா விவரன் தேத்தேகே இதில் வந்து காக்காஜி அவர்கள் வந்து கோதாவரி நதி இருக்கு இல்லையா அதனுடைய பயணத்தை பற்றி விவரமாக எழுதியிருக்கிறார் அதனுடைய பயணம்னா அது உருவாகி அது ஒவ்வொரு வழியாக செல்லுது இல்லையா ஸோ அதை பற்றின விஷயங்கள் கோதாவரி த்ரீம்பகாடுமே உட்பண்ண ஹோக்கர் பங்கால்கி காடி சே நிறீகே கோதாவரி த்ரீம்பக் அப்படின்ற மலைத்தொடரிலிருந்து உட்பண்ண ஹோக்கர் உருவாகி பங்கால் கி காடி அதனா வங்காள விரிகுடாவில் வந்து கலைக்கின்றன லேக்கா சாரா கிருஷ்ணாவூர் கிருஷ்ணா ஊர் கோதாவரி நதிகள் மகாராஷ்டிரா அவுர் ஆந்திர தோனும் பிரதேஷ் கிருஷ்ணா அவுர் கோதாவரி நதியோங்கே காரண் சம்பிர்கை மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசம் இந்த ரெண்டு நகரங்களும் வந்து கிருஷ்ணா மற்றும் கோதாவரி இந்த ரெண்டு நதிகளின் மூலியமாக தான் சம்ருதுகை வளத் வளத்தோட செழுமையோட இருக்கின்றன இன் பிரதேசவுமே மகாவீர் உட்பண்ண குயே இந்த பிரதேசங்கள் இந்த இடங்கள்ல வந்து மிகப்பெரிய வீரர்கள் வந்து உருவாகி இருக்காங்க கோதாவரி ஔர் கிருஷ்ணா தக்ஷின் கோ தானியசே சம்ருது கர்த்திகே கோதாவரி மற்றும் கிருஷ்ணா இந்த ரெண்டு நதிகளும் வந்து தென்னிந்தியாவை தெற்கு பகுதியை வந்து ரொம்ப செல்வ வளமாக வைத்திருக்கிறது இன் தோனோ நதியோங்கா உத்கம்ஸ்தான் அரபு சாகர்கே நஸ்தீக்கு இந்த இரண்டு நதிகளினுடைய உத்கம் அப்படின்னா தோற்றம் அப்படின்றது வந்து அரபு அரபிக்கடல் இருக்கு இல்லையா ஸோ அந்த அதற்கு நஸ்தீக்கு அருகில் இருக்கிறது மகர் ஏ நதியா ஹசாரோ மீல் சல்கர் கி காடி கோ அப்னி சம்பத்தி தேத்திகை ஆனால் இந்த இரண்டு நதிகளும் ஹசாரோ மீல் சல்கர் ஆயிரக்கணக்கான மைல்கள் சென்று வங்காள விரிகுடாவில் அப்னி சம்பத்தி தேத்திகை தன்னுடைய செல்வத்தை அங்கே வந்து அதில் தான் கலக்கிறது மகாராஷ்டிரின் நதியோங்கா லாப ஊட்டாத்தாகை மகாராஷ்டிரா வந்து இந்த நதிகளின் மூலியமாக லாபம் பலனை பெறுகின்றன மைசூர்கா ஏக் பாக் அவர் பூரா ஆந்திர பி இந் நதியும் சே லாபாம்பித்துகை மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஏக் பாக் மற்றும் பூரா ஆந்திர முழு ஆந்திர பிரதேசமே வந்து இந்நதியும் சே இந்த நதிகளின் மூலயமாக பலனை பெறுகின்றன ஹமாரி கோதாவரி நதிக்கே ஆகிய மிஸ்திர தேஷ்கி நீல் நதி பி துச்சகை துச்சகை நம்மளுடைய கோதாவரி நதி அப்படின்றது வந்து எகிப்து நதி இருக்குது எகிப்தில் இருக்கக்கூடிய நீல் நைல் நதியை விட வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது நைல் நதி வந்து துச்சமாக அற்பமானதாக இருக்குது எதோட கோதாவரி நதியோடு கம்பேர் பண்ணும்போது கோதாக்கா உத்கம் கோதாவரியினுடைய தோற்றம் திரியம்பக் நாமக் ஏக் பகாடி காவ்ஹே த்ரியம்பக் அப்படின்னு வந்து ஒரு மலை கிராமம் இருக்கின்றன உசிகே பாஸ் பகாடிக்கு ஏக் படி தீவார் மேசே கோதா உற்பண்ண ஓத்திகே ஸோ அங்கேருந்து தான் அந்த மலைக்கு அருகிலிருந்து தான் வந்து இந்த கோதாவரி நதி வந்து உருவாகின்றன மகாராஷ்ட்ராக்கே தபஸ்வியோ அவர் ராஜாவோன்னே இஸ்ஸ்தான்பர் அப்னி பக்தி உடேல் தி ஹே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தப்பஸ்விகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தவ வலிமை அந்த இருக்கக்கூடிய முனிவர்கள் அவங்க அப்புறம் ராஜாக்கள் இவங்கள்லாம் வந்து தங்களுடைய சான்பர் அப்புனி பக்தி தங்களுடைய அந்த பக்தி வந்து இந்த இதில் தான் வந்து உடேல் தீஹே அப்படின்னா கொட்டுறாங்க அப்படின்னா அதை வந்து அதில் செலுத்துகிறாங்க அப்படின்னு அதனுடைய தோற்றத்தை பற்றின ஒரு ஒரு சிறப்பாக இதை வந்து சொல்கிறாங்க கோதாவரி அவர் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜப்பு வன்வாஸ் கேலியே நிக்கலே தப்புவே யஹி பஞ்சவட்டியுமே டெஹ்ரேன் ஸ்ரீராம் அவர்கள் வந்து வனவாசத்துக்கு சென்றிருந்தார் இல்லையா ஸோ அந்த சமயத்தில் தப்புவே யஹீம் பஞ்சவட்டியுமே அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பஞ்சவட்டியில் தான் வந்து தங்கியிருந்தாரு உன்கே அத்தியந்த சுக்கு கே யஹி பீத்தே அவர் வந்து அங்கே ரொம்ப மிகவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து அங்கே அவர் அனுபவிச்சார் इसी स्थान पर उनको बड़ी आघात भी झेलती पड़ी அதாவது இந்த இடத்துல தான் அவருக்கு படி ஆகாத் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இடி ஒரு மிகப்பெரிய அடி அவருடைய வாழ்க்கையில் வந்து ஏற்பட்டது ஹா ராவன் இசி ஜஹ் சே மாதா சீதா கோ உட்டா லே கயாத்தா ஆமாம் இந்த இடத்துல தான் வந்து மாதா சீதா சீதையவர்களை வந்து ராவணன் வந்து கவர்ந்து கொண்டு சென்றா இல்லையா அந்த இடம் வந்து இதுதான் ராஜ்யக்கோ கோ சோடுதே சமய ராம்கோ துக்கு நகி ஹுவா ராஜ்யத்தை விட்டுட்டு வரும்போது கூட ராம்கோ துக்கு நகி ராமருக்கு துக்கம் இல்லை கஷ்டம் இல்லை மகர் ஆனால் ஜப்பு உன்கோ கோதாவரி அவர் பஞ்சவட்டி தோனோக்கோ சோடுனா படா தப்பு அபார் துக்கு ஹுவா ஆனால் இந்த கோதாவரி இந்த பஞ்சவட்டி இந்த இடத்த விட்டுட்டு அவர் வந்து ராவணன் கவர்ந்து சென்றாங்கல்ல சீதையை ஸோ அப்போ வந்து அவங்கள மீட்கிறதுக்காக அவர் இந்த இடத்த விட்டு போது அவருக்கு அப்பார் துக்கு ஹுவா அளவில் அவர் துக்கத்தை அடைந்தார் ராம் சீதா கா ஹோ ஹோகையா ராம் சீதை வந்து அங்கே தான் அதன் பிறகு சந்தித்தனர் மகர் பஞ்சவட்டி கோ யஹு சச்சாயி நகி மாளுங்கை அதன் பிறகு ராமர் சீதையை கண்டார் அவங்கள வந்து கவர்ந்த இடத்துல இருந்து அவர் காப்பாற்றினார் ஆனால் இந்த விஷயம் அந்த பஞ்சவட்டின்ற அந்த இடத்துக்கு இந்த நல்ல விஷயம் வந்து நஹி மாலுங்கை தெரியாது இஸ்லியே வகு அபுபி சீதா சீதா புகார் ரஹிகே ஸோ அதனால தான் அந்த பஞ்சவட்டின்ற அந்த பிளேஸ் வந்து இன்னுமே வந்து சீதா சீதா அப்படின்னு அழைத்து கொண்டு இருக்கின்றன கே சாது அவர் சந்தோங்கே காரன் வஹிஸ்தான் அபு பி ஹராகை மகாராஷ்ட்ராவில் இருக்கக்கூடிய சாதுக்கள் ரிஷிகள் அவங்களா இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள் வந்து அங்கே இருக்கிறனால தான் அப்பு பி ஹராகை ஸோ அதன் காரணத்தினால தான் அந்த இடம் இன்னுமே வந்து பசுமையாக இருக்கின்றன நஹிந்தோ இஸ் ஷோக்குமே வகு உஜடு கயா ஹோகா அப்படி சப்போஸ் அவங்க இல்லை அப்படின்னா இந்த சீதா வந்து அங்கேருந்து கவர்ந்து கொண்டு அந்த போன அந்த துக்கம்தான் அந்த இடத்துக்கு தெரியும்லையா ஸோ அந்த சோகத்தின் காரணமாக அது வந்து அழிந்திருக்கலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களின் காரணமாக அது இன்னும் பச்சை பசுமை நிறைந்ததாக காணப்படுகின்றன ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த ஒவ்வொரு லெசனுமே உங்களுக்கு புரிகிற விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுன்னா தயவு செய்து எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அண்ட் ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஸோ அதன் மூலியமாக தான் எனக்கும் தெரிய வரும் நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு புரியுதா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு வந்து அது ஒரு சின்ன மோட்டிவேட்டிங்காக அமையும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லிட்டே தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிற ஒரு சின்ன லைக் அண்ட் கமெண்ட் இதே மாதிரி பிரவீன் பூராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க சரி ஓகே அடுத்து நம்ம பத்ராச்சலம் அப்படின்ற அந்த இதை பற்றி பார்க்கலாம் கோதாவரிக்கு சம்பூர்ண கலா பத்ராச்சலம்ஸே தேகி ஜா சக்திகே கோதாவரியினுடைய அந்த முழு கலை அல அந்த அழகையும் வந்து நம்ம பத்ராச்சலம் அதில் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இஸ்கா பாட் தேட் சௌ மீட்டர் தக்கு சவுடாகை இதனுடைய நூ இது வந்து நூற்றி ஐம்பது மீட்டர் அகலம் கொண்டதாக இருக்குது யஹா கோதாவரி தோ கஜிக்கி சே கர்ஜனா கே சாத் நிக்கி இங்கே வந்து கோதாவரி வந்து ஒரு கர்ஜினையை வந்து எழுப்பிக்கொண்டு ஒரு மிகப்பெரிய அந்த மிகப்பெரிய நீரோட்டம் வந்து நம்ம போது இருக்கும் இல்லையா அது மேலேருந்து அருவி மேலேருந்து கொட்டும்போது அதனுடைய சத்தம் எப்படி இருக்கும் ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க ஒரு மிகப்பெரிய கர்ஜனையை போன்று அது வந்து எழுப்பும் அதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய அங்கே ஒரு பள்ளத்தாக்கே வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்றாங்க காயி மேசே நிக்கல்னே வாழை பாணிக்கே கே பாகுக்கு ஏக் பயானக் நாளி பந்திகே ஸோ அந்த விழுகிற தண்ணியின் மூலியமாக அந்த மேற்பரப்பு அந்த இடமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு போல் ஒரு கால்வாய் மாதிரி அந்த இடம் வந்து மிகப்பெரிய இடத்துல உருவாகிருக்கு அளவுக்கு அது பிரவாகமாக அதனுடைய ஓட்டம் இருக்குது இஸ் நாலிமே அப்னி நாவ் லே ஜானே வாலே சாகசி நாவிக் பி வஹா மௌசூதே இந்த இடத்துலேருந்தால் கா இந்த அந்த இடத்துலையே வந்து அப்னி நாவ் தன்னுடைய படகை அந்த கால்வாய் அந்த இடத்துலேயே வந்து தன்னுடைய படகை வந்து செலுத்தக்கூடிய சாகசபூர்வமான நாவிக் மாலுமிகளும் கூட அங்க இருக்கின்றனர் அடுத்து ஜல் வித்தரன் தண்ணீர் வந்து எப்படி வந்து விநியோகம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படின்றது பத்ராச்சலம் சே ராஜ்மந்திரி தக்க அகண்ட் கோதாவரி பெர்திகே பத்ராச்சலம்லேருந்து ராஜ்மந்திரி வரையும் அகண்ட மிகப்பெரிய ஒரு கோதாவரி வந்து ஆறு வந்து பாய்கிறது யஹிசே கோதாவரி ஜல் வித்தரன் ஆரம்ப கர்த்திகே ஸோ அங்கிருந்தே வந்து நீரினுடைய அந்த விநியோகம் அப்படின்றது ஆரம்பமாகிறது ஏக் ஓர் கௌதமி கோதாவரி அவர் தூஸ்ரி ஓர் வசிஷ்டு கோதாவரி பீச் மே கை துவீப் ஜெய்சே பிரதேஷ்கே ஒரு புறம் வந்து கௌதமி கோதாவரி அது இருக்குது இன்னொரு புறம் வந்து வசிஷ்டு கோதாவரி அந்த இடம் இருக்கு பின்னால் வந்து நிறைய தீவுகள் துவீப் ஜெய்சே பிரதேஷ் தீவுகள் போன்ற இடங்கள் வந்து இருக்கின்றன இன் பிரதேசமே சாலிதான் கூப்பா ஹோத்தே இஸ்லேயே யா பிராமணு ரத்தை ஆகே ஸோ அதனால் அங்கே வந்து பிராமணர்கள் வசித்து வருகின்றன மகர் ஹமாரி துர்பலத்தே காரண் டச்சு ஃப்ரெஞ்சு அவுர் அங்கரேஸ் லோக் பி கோதாவரிக்கு கினாரே நம்மளுடைய அந்த துர்பலத்தின் காரணமாக அங்கே வந்து டச்சு பிரெஞ்சு ஆங்கிலேய மக்கள் அவங்கெல்லாம் வந்து அந்த கோதாவரியினுடைய அந்த ஓரமாக வந்து நம்மளை வந்து முகாமிட்ட முகாமிட்டு அங்கே வந்து திரண்டனர் நமக்கு எதிராக அடுத்து ராஜ்முந்திரி காக்காஜி ராஜ்முந்திரி கே பாஸ் கோதாவரி கி ஷோபா காக்காஜி அவர்கள் சொல்றாரு என்னன்னா ராஜ்முந்திரி கே பாஸ் அந்த ராஜ்முந்திரிக்கு அருகில் வந்து கோதாவரியினுடைய சோபா அழகு அப்படின்றது அனோக்கி தீ ரொம்ப தனித்துவமானதாக இருக்குது வஹா பஸ்ச்சிம்கி ஓர் பஹாடியோம்கா சுந்தர் ஜுண்ட் பைட்டா ஹுவாத்தா அங்கே வந்து மேற்கு புறமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைகள் மற்றும் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகான குன்றுகளாக அங்கே வந்து காட்சியளிக்கின்றன அவ்வளோ அழகான அந்த இடங்கள் அங்கே இருக்கின்றன நதிமே சோட்டே படே ஜஹாஜ் தைர்த்தே தே நதியில் வந்து சின்னதும் பெரியதுமாக நிறைய கப்பல்கள் வந்து அங்கே இருக்கின்றன நீந்துகின்றன நதிக்கே பிரவாக்மே கஹி பவ்வரை பைதா ஹோத்தேத்தே தே நதி கே பிரவாக அந்த நதியினுடைய பிரவாக ஓட்டத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒரு ஒரு சுழல் மாதிரி ஒரு விஷயம் வந்து உருவாகுது நதி வந்து பெரிய அளவில போயிட்டு இருக்கும் போது அங்கங்க அந்த சுழல்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே அந்த சுழலி மாதிரி ஒரே இடத்துல தண்ணி அந்த ரவுண்டா அப்படியே ரொட்டேட் ஆகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கின்றன வே குச்சு தே திகாயி படுத்தே அவர் பாத்மே லுப்து ஜாத்தே தேம் அது வந்து கொஞ்ச தூரம் வந்து நமக்கு அது காட்சியளிக்கும் அளிக்கும் அதன் பிறகு லுப்து ஹோ மறைந்து மறைந்துவிடும் சன்ஸ்கிருதி கே உபாச கலஷ் மே கங்கா ஜல் हैं ஆத்தேகே நம்ம கலாச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடிய உபாசக் அப்படின்னா கடைபிடிக்கக்கூடியவங்க அந்த நம்மளுடைய அந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவங்க வந்து கங்கை நதி வந்து எடுத்து கொண்டு அங்க गोदा கலஷ்கா ஆதா ஜல் கோதாமே गोदा அவர் கோதா கே ஜல் को கலஷ்கோ हैं கலசத்தில் இருக்கக்கூடிய ஆதா ஜல் பாதி அளவு நீரை வந்து கோதா கோதாவரி ஆற்றில் அங்கே வந்து ஊற்றிட்டு கோதா ஜல்சே கோதாவில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் நீரை வைத்து அந்த கலசத்தை நிரப்புகின்றன நதி மே காஸ்கி சஃபேத் கல்கியோங்கா பிரவாக் தூர் தூர்த்தக்கு நசர் ஆயா நதிகளில் வந்து அந்த முட்டு குமிழிகள் மாதிரி வெள்ள வெள்ளையாக அந்த குமிழிகள் வந்து தூரத்தில் வந்து நமக்கு காட்சியளித்து கொண்டே இருக்கும் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் காக்காஜி கா பிரான் கோதாவரிக்கு புலாக்கர் காக்காஜி கே தேஹே கி தும்ஹாரே தர்ஷன்சே மே பிரசன்னும் கோதாவரி அப்படி அழைத்து கொண்டே காக்காஜி அவர்கள் அதாவது இந்த நிபந்தை எழுதுனா காக்காஜி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தும்ஹாரே தர்ஷன்சே உன்னுடைய அந்த உன்னை நான் பார்த்ததுனால உன்னுடைய அந்த காட்சி எனக்கு கிடைத்ததுனால மே பிரசன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மே இஸ் தேஷ்மே ஃபிர் ராம் ராஜ்யக்கு ஸ்தாபனா ஹோனேக்கே பாத் துபாரா துஹாரே தர்ஷன் கேலியே ஆகுங்க இந்த தேசத்தில் மறுபடியும் ராமராஜ்யம் அப்படின்றது வந்து உருவாகணும் மீண்டும் வந்து தர்ஷன் கேலியே ஆகுங்க நான் மீண்டும் உன்னுடைய தர்சனம் வந்து திரும்ப கிடைக்க வேண்டும் அடுத்து உப்பசங்கர் கடைசி சச்முச் காக்காஜிக்கு பாஷா ஹே உண்மையில் சொல்லப்போனால் நம்ம காக்காஜி அவர்களுடைய அந்த லாங்குவேஜ் அந்த அவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜ் ஸ்டைல் அப்படின்றது வந்து பிரபாவ்ஷாலி ஒரு மனதை ஈர்க்கக்கூடிய வகையில் படிக்கிறவங்களுடைய அந்த மனதை ஈர்க்கக்கூடிய வகையில் அது அமைந்திருக்கு ரொம்ப திறமையான ஒரு விதத்தில் அவருடைய லாங்குவேஜ் அப்படின்றது அமைந்திருக்கு வே சச்சே தேஷ் பக்ததே அவர் வந்து ஒரு நல்ல ஒரு தேச பக்தராக இருந்தார் இஸ்லியே நிபந்துக்கே அந்துமே ஆசாதி கி ஆஷா வியக்து கர்த்தேகே ஸோ அதனால தான் இந்த நிபந்தினுடைய இறுதியில் ஆசாதி பாணேக்கி ஆஷா விடுதலை அடைய வேண்டும் அப்படின்ற அவருடைய ஆசையை வந்து விய கர்த்தேகே வெளிப்படுத்தி இருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லா படியாதுங்க பாய்